Next to 10th sum, a survey of 1000 farmers found that 600 grew paddy, 350 grew ragi, 280 grew corn, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. If each farmer grew at least to any one of the above three, then find the number of farmers who grew all the three. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வேல 1000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அந்த 1000 ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 600 ஃபார்மர்ஸ் வந்து நெல் விளைவிக்கிறாங்களா, 350 ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகி அத கேழ்வரகு வந்து விளைவிக்கிறாங்க, 280 ஃபார்மர்ஸ் வந்து கார்ன் வந்து விளைவிக்கிறாங்க, நெக்ஸ்ட் 120 வந்து நெல்லும் கேழ்வரகும், 100 வந்து கேழ்வரகு அண்டு கார்ன் அதாவது சோளமும், 80 வந்து நெல்லு அண்டு கார்ன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இஃப் ஈச் ஃபார்மர் அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த எபோ த்ரீ, அதாவது இதுல கண்டிப்பா இந்த 1000 ஃபார்மர்ஸ்ல ஒவ்வொரு ஃபார்மரும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்ன விளைவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரூ ஆல் த த்ரீ, இந்த மூணையுமே விளைவிக்கிறவங்க பேடி ராகி அண்டு கார்ன் இந்த மூணையுமே விளைவிக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி போத் காமன் கேட்டாங்க அப்படின்னாவே, இப்ப ரெண்டு செட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, இப்ப மூணு செட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஆல் த த்ரீ இல்ல ஆல் த டூ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஃபார்முலா வச்சு ஈஸியா போட்டலாம். சோ ஃபர்ஸ்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, இந்த யூனியன் அப்படின்னாவே டோட்டல்னு அர்த்தம். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி இந்த மூணும் சேர்ந்து விளைவிக்கிறவங்க, அதாவது நெல்லு கேழ்வரகு சோளம் இந்த மூணுமே விளைவிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபார்மர், 1000 ஃபார்மர்ஸ் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த 1000 ஃபார்மர்ஸும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்ன விளைவிக்கிறாங்க. சோ அதனால இது யூனியன்ல இதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கறத பேடியா எடுத்துக்கிறேன். அப்போ என் ஆஃப் ஏ அப்படிங்கறது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 600, பிங்கிறது ராகி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என் ஆஃப் பிங்கிறது 350, சிங்கிறது கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் சிங்கிறது 280. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா பேடி அண்டு ராகி, அது எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 120. நெக்ஸ்ட் ராகி அண்டு கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 100, கான் அண்டு பேடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. சோ இப்ப நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், அதாவது மூணும் விளைவிக்கிறவங்க அப்படின்னா காமன். அப்ப அந்த காமன் அப்படின்னாவே இன்டர்செக்ஷன். சோ அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சோ இப்போ இதுல கிவன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, யூனியனுக்கு வந்து 1000, இது ஏங்கிறது 600, 350, என் ஆஃப் சிங்கிறது 280 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 120, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 100, சி இன்டர்செக்ஷன் ஏங்கிறது 80. இது வந்து நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போறோம். சோ 1000 ஈக்வல் டு இந்த த்ரீயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1230 மைனஸ் இதை ஆட் பண்ணும்போது 300 பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சோ 1000 இஸ் ஈக்வல் டு இதை சப்ராக்ட் பண்ணும்போது 930 பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் லெப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது என்னவாகும், சைன் சேஞ்ச் ஆகும் போது மைனஸ்ல வரும். சோ 1000 மைனஸ் 930 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வி கெட் 70. அப்ப இந்த த்ரீயையும் ராகி பேடி அண்டு கான் இந்த மூணையும் விளைவிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. சோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் க்ரூ ஆல் த த்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. நெக்ஸ்ட் 11th சம், இந்த அட்ஜசன்ட் டைகிராம் இஃப் என் ஆஃப் யூ ஈக்வல் டு 125, ஒய் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட் இஸ் 10 மோர் தென் எக்ஸ், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். சோ இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க, இதுல யூனிவர்சல் செட் இது, என் ஆஃப் யூங்கிறது 125, எக்ஸ் ஒய் இசட் கொடுத்திருக்காங்க, இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப என்ன கொடுத்திருக்கிற கண்டிஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ கிவன் என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஆஃப் யூ வந்து 125, ஒய்ங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். சோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், 2 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் இசட் அப்படிங்கிறது மோர் தென் எக்ஸ், 10 மோர் தென் எக்ஸ். சோ 10 மோர் தென் அப்படின்னாவே பிளஸ், அப்போ 10 பிளஸ் எக்ஸ்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம x y z னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு இங்க யுனிவர்சல் செட் கொடுத்திருக்காங்க அப்படினாவே நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்றது இந்த யுனிவர்சல் செட்டுக்கு ஈக்குவல் ஏனா இந்த யுனிவர்சல் செட்டுக்கு உள்ள தான் இந்த x y zங்கற டயகிராம் இந்த இது ஃபுல்லாவே இருக்கு அப்போ இந்த யுனிவர்சல் செட்டும் இந்த உள்ள இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவல்ங்கறனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் x y z 6 4 3 17 15 இதெல்லாத்தையும் ஆட் பண்றது இந்த 125 க்கு ஈக்குவல் ஏனா 125 ங்கிறது யுனிவர்சல் செட் யுனிவர்சல் செட் அப்படினா டோட்டல் அதுதான் மீனிங் சோ அப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்றோம் x y z 4 6 3 17 5 is equal to 125 சோ இங்க x அப்படி எழுதிக்கும் y க்கு வந்து என்னது 2 டைம்ஸ் ஆஃப் x அதனால 2x z அப்படிங்கிறது 10 மோர் தென் x நெக்ஸ்ட் இத ஆட் பண்ணனும் அப்படினா இத எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 35 is equal to 125 நெக்ஸ்ட் x plus 2x 3x 3x plus x னா 4x இங்க 10 plus 35 ங்கும்போது 45 equal to 125 சோ 4x அப்படியே வச்சிட்டு 45 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகும் சோ அப்ப 4x equal to 125 minus 45 னா 80 x இங்க வெச்சுக்குவோம் 4 மல்டிப்ளை பண்ணது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் சோ கேன்சல் பண்ணனும் அப்படினா 14 is 4 20 டைம்ஸ் 4 வந்து என்னது 80 சோ அப்ப x வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குது 80 சாரி x னுடைய வேல்யூ என்ன கிடைக்குது 20 இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் y உம் z உம் கண்டுபிடிக்கணும் y அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் x சோ அப்ப 2 into x னுடைய வேல்யூ 20 னு சப்ஸ்டிட் பண்ணனும் அப்படினா y ஓட வேல்யூ 40 z அப்படிங்கிறது 10 more than x சோ x னுடைய வேல்யூ 20 னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 10 plus 20 30 சோ அப்ப x வேல்யூ 20 y வேல்யூ 40 z வேல்யூ 30 थैंक यू